சில என்னென்ன கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் திருக்குறள் வந்து ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி 2020 வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர் அதனுடைய டிஸ்கஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் யூனிட் 8 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அனாலிசிஸ் லிங்க்கில் போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து குரூப் 1 2021 டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறளில் என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாபிக் இது தான் கவர் ஆகுது. டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து 13th ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கெடியூல் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம், நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் இப்போ இதில் வந்து மெயினாக வந்து குரூப் 1 மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவருக்கு. நான் மெயினாக தமிழே சொல்லிடுறேன். மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை. ஸோ இது மூணுமே என்ன சொல் குறிக்குது பார்த்திங்கன்னா தூங்காமை கல்வி துணிவு. ஸோ இந்த திருக்குறள் வந்து நமக்கு புக்கில் அவ்வளோ கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்ன அதிகாரம் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த அதிகாரத்தில் உள்ள திருக்குறள் தான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு இடத்துல வந்து நமக்கு வைக்கிறாங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமை, தூக்கம் இல்லாமல் கல்வி துணிவு, இதுதான் வந்து நீங்கா நிலநாள் பவருக்கு. அதாவது காலம் தாழ்த்தாமல் இருக்கிறது, தூங்காமைனா காலம் தாழ்த்தாமல் இருக்கிறது, கல்வியோடு இருக்கிறது, துணிவோடு இருக்கிறது, இந்த மூன்று பண்புகளும் சேர்ந்தா இந்த மூன்று பண்புகளை தான் ஒரு நிலத்தை ஆளும் அரசனுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த குறள் தான் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா இல்லைனான் பவருக்கு. ஸோ இது வந்து அரசியல் என்ற அதிகாரத்திலேருந்து இந்த குறள் வந்து வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பழக்கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். இது வந்து என்ன குறள் வருது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு 10th நியூ புக்கில் இந்த குறள் வந்து கவர் ஆகுது. உலகத்தோட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோட ஒத்து வாழாதவங்க, நான் இப்படி தான் தனியாக இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் உலகம் வந்து அதாவது ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாம், பட் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒத்து போகாமல் இருக்கக்கூடாது. அதை தான் வந்து நீங்கள் என்ன தான் கற்றாலும் உலகத்தோட ஒத்து வாழ்ந்தால் தான் அந்த கற்றதுக்கு மதிப்பு இருக்குது. அதை தான் இந்த குறளில் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ பழக்கற்றும் அறிவில்லாதவர் யாரும் பார்த்திங்கன்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவர். நமக்கு மெயினாக வந்து இந்த குவெஸ்டின் பேப்பரில் என்ன டஃப்னஸ் வச்சுருக்காங்கன்னா எல்லா ஆப்ஷனும் மேக்ஸிமம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்ம ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம் இதில் எது வரும் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து கொஞ்சமாவது அந்த குறள் வந்து தெரிஞ்சு இருக்கணும். குரூப் 4 குரூப் 2க்கு தான் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க, பட் நம்ம புக்கில் உள்ள குறளை தான் நல்லா தரவு பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் 4 உடையானம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார். நமக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா எல்லா குறளும் ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே குரூப் 1 2021 அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே போனாங்க ஈஸியாக தான் வரும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, இப்போ இதுதான் வந்து நமக்கு எதுவுமே ஆப்ஷனே இல்லை. இங்கே தான் வந்து இந்த குறள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஆன்சரே பண்ண முடியும். ஸோ எது வந்து வேந்தர், வேந்தர்னா ஒரு அரசனுக்கு மேக்ஸிமம் இந்த அதாவது பொருளை அர்த்தப்பால் பொருட்பால் பொருட்பாலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுவும் அரசனை சார்ந்து நிறையா குறள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல், இதுதான் வந்து ஒரு வேந்தனுக்கு அழகு. கொடையலி செங்கோல் குடியோம் பல் 4 உடையானம் வேந்தர் கொலி. அதாவது அதாவது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து வழங்கணும், அதுக்கப்புறம் நல்ல கருணையோடு இருக்கணும், அண்டு நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தணும்,
மக்களை பேணி காக்கணும், இது எல்லாமே ஒரு அரசனுக்கு தேவையான விஷயம். ஸோ கொடை, செங்கோல், குடி, கொடை அலி செங்கோல், செங்கோல்லே வந்து கருணை காட்டுறது, நடுநிலை தவறாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்துடும். அப்புறம் குடியை வந்து காப்பாற்றுறது, இந்த நான்கு தான் ஒரு ஒரு வேந்தருக்கு தேவையான விஷயம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, வஞ்ச மனத்தான் படிற்றொற்றொழுகம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும், இதில் வலியுறுத்தப்படுவது எது? போலி மரியாதை, போலி உண்மை, போலி ஒழுக்கம், போலி நடிப்பு. ஸோ இந்த குறளுக்கான மீனிங் என்னன்னா, அதாவது கெட்டதை வந்து ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்களுடைய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஐம்பூதங்கள் அதாவது அவனுடைய உறுப்புகள் அதுவுமே கண்டு சிரிக்கும், நகை, நகைனா சிரிக்கிறது. ஸோ அவனுடைய இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து கெட்டதாகவும் வெளியில் நல்லவங்க மாதிரியும் நடித்தாலும் நம்ம மனசு வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், இது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து போலி ஒழுக்கம், ஃபால்ஸ் பிஹேவியரோடு இருந்தால் நம்மளுடைய ஐம்பூதங்களே நம்மளை கண்டு சிரிக்கும். இதை தான் இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கை சுத்தறி, இந்த இது வந்து வேற க்வெஸ்சன். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். இந்த குறள் வந்து நமக்கு 7th நியூ புக்கில் வந்து வருது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பம் வந்த பொது வருங்கி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். ஸோ நம்ம புக்கில் இருந்தே வந்து ஒரு 4-5 குறள் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த குறள் வந்து கொஞ்சம் ஃபேமஸான குறள் தான். அப்துல் கலாம் கூட நிறைய இடத்துல இந்த குறள் பற்றி பேசியிருப்பாங்க. நமக்கு வர எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அந்த ப்ராப்ளமே கண்டு பயந்துடுற அளவுக்கு ப்ராப்ளம் தரணும், அந்த விஷயந்தான். நெக்ஸ்ட்டு டேஷ் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். இதில் வந்து என்ன குறள் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். அதாவது தானம் தவம் இது இரண்டும் தான் வந்து இங்கே வந்து மழை பெய்யறதுக்கு காரணமாகவே இருக்குது. இது இல்லைன்னா வந்து மழை என்ற ஒரு விஷயமே இருக்காது. அதான் தானம் தவம், கிஃப்ட்ஸ் அண்ட் ஆஸ்டரிஸ் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். இதில் வந்து உரை பார்த்தீங்கன்னா, மு வரதராசனார் உரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். இங்கே மழையை தான் வந்து பேஸாக வச்சுருக்காங்க. மழை இல்லைன்னா வந்து இந்த தானம் தவம் இதுதான் எதுவுமே இருக்காது அப்படின்ற விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும்
அந்த மக்களுக்கே உரிய பேசிக்கான ஒரு அன்பாக இருக்கிறது, மற்றவங்கள்ட்ட கருணையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயந்தான் இல்லாமல் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அறிவுடையவராக இருந்தாலும் அவங்க வந்து ஓரறிவு உள்ள மரத்திற்கு போன்றவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ மரம் போன்றவர்கள் யாருன்னா மக்கள் பண்பு இல்லாதவர், தோஸ் ஹூ ஆர் வாய்ட் ஆஃப் ஹியூமானி கோர்டசி. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் சட்டுன்னு ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த லைனில் தான் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றதே வருது. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கதா தரவு பண்ணிட்டு, ஓல்டு புக்ஸில் இருக்கதான் தரவு பண்ணிவிட்டு, கொஞ்சம் திருக்குறள் ரிலேட்டடாக டெய்லி ஒரு குறள் அந்த மாதிரி பார்த்துட்டு வர வர தான் நமக்கு வந்து குறளில் வந்து நல்ல ஸ்கோர் வரும். நெக்ஸ்ட் ஒன், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இது வந்து 8th நியூ புக்கில் கவர் ஆகுது. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். ஸோ ஒரு எப்பவுமே நமக்கு வந்து தெரியும், ஒரு நல்ல புக்குன்றது ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ சாரி, நவில்தோறும் நூல் நயம் போன்றது, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட பழகிறது என்றது ஒரு நல்ல புக் படிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சால் நம்மளும் 4 விஷயம் கற்றுப்போம். இதே அவங்க 4 விஷயம் தப்பாக பண்ணாங்கன்னா நம்மளும் ஈஸியாக தப்பாக போயிடும். ஸோ ஒரு புக்குக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல நண்பனையும் வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். அதாவது மதசார்பற்ற நூல் தான் வந்து திருக்குறள். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். ஸோ இதில் வந்து அந்த மதம் என்ற ஒரு விஷயத்த சொல்லாததுனால இதில் சொல்கிற கருத்துக்கள் வந்து எல்லா மதமும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் தமக்குரியது அப்படின்னு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து இந்த குறளோட கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறது தான். கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உபந்தி ஏற்கும் சிறப்பு பெற்றதால். அதாவது ஒரு சைடு வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து இதில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஏற்பக்குரியதாக இருக்குது. நெக்ஸ்ட், இனம் ஜாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். இது வந்து நமக்கு வந்து தானா சொல்லியிருந்தேன், மதசார்பற்ற நூல், உலக பொதுமறை. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். கண்டிப்பாக இதில் நிறைய விஷயம், ஒரு கல்வி நட்பு கூட நட்பு அரசியல் எல்லாமே நம்ம மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனால இது வந்து ஒரு சமய பண்புடைய நூல் என்றதுக்கான 4 விளக்கமும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு. ஸோ இதுதான் வந்து குரூப் 1 2021 திருக்குறள் வந்து கேட்ட கொஸ்டின். நம்ம வந்து திருக்குறள் ரிலேட்டடாக அதுக்கடுத்து ஒரு 2-3 எக்ஸாம் தான் நடந்தது, அதில் ஒன்றும் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.